கேள்வி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 45 பெரியாரை துணைக்கோடல். 444வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கிருக்கின்றோம். தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மவிழெல்லாம் தலை. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. நம்மை விட வயதிலும் அறிவிலும் ஆற்றலிலும் உயர்ந்திருக்கின்ற மேம்பட்டிருக்கின்ற உலக மக்களெல்லாம் பாராட்டுகின்ற அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவரை நமக்கு உறவாக கொள்ளுதல், நம்முடைய சொந்தக்காரராக நாம் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அரிய செயல். அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் நாம் பழகி அவர் சொல்லுகின்ற சொற்களையின்படி நாம் நடக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற சொற்களின்படி ஆலோசனையின்படி நாம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் குறிப்பாக அரசர் ஆட்சியாளர்கள் குறிப்பாக ஆட்சியாளர்கள் பெரியவர்களின் சான்றோர்களின் அறிவார்ந்த ஆற்றல் படைத்த நம்மை விட வயதிலே முதிர்ந்த அறிவிலே முதிர்ந்த அந்த பெரியவர்களோடு பழகி உறவாக கருதி நம்முடைய உறவினர்களைப் போல கருதி அவர்களை விரும்பி ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற வழியிலே நடந்தால் அதுதான் நமக்கு இருக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற வலிமைகளிலே மிகப்பெரிய வலிமை, மிகப்பெரிய ஆற்றல். அதுதான் பெரியவர்களுடைய துணையை நமக்கு அவர்களுடைய துணையை நாம் பெற்றுக்கொள்வது என்பது வலிமை, மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய வலிமை. அந்த வலிமைக்கு ஈடான வலிமை உலகத்தில் எதுவும் கிடையாது. அந்த ஆற்றலுக்கு நிகரான ஆற்றல் வேறு எதுவும் கிடையாது. ஏனென்றால் நம்மை விட வயதிலும் அறிவிலும் ஆற்றலிலும் முதியவர்கள் பெரியவர் அவருடைய துணையை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் சொல்லுகின்ற கருத்தின்படி நாம் வாழ்கின்றோம். அவர் சொல்வதை ஏற்று நாம் ஆட்சி நடத்துகின்றோம். நமக்கு எந்த துன்பமும் வராது. நாம் மிக ஆற்றல் படைத்தவர்கள், நாம் ஆற்றல் படைத்தவர்களாகி விடுவோம், நாம் வலிமை மிக்கவர்களாகி விடுவோம். பெரியவர்களுடைய துணை நமக்கு இருந்தால் நாம் வலிமை மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக மாறிவிடுவோம். அது தலை சிறந்த ஆற்றல், தலை சிறந்த வலிமை. எத்தனையோ வலிமை இருக்கின்ற உலகத்திலே, எத்தனை வலிமை இருக்கிறது. தலை சிறந்தது செல்வம் என்று கல்வியை சொல்வார்கள். தலை சிறந்த கல்வி செவிச்செல்வம், தலை சிறந்த செல்வம். ஒரு பண்பு இருக்கிறது, நமக்கு துன்பம் செய்தவர்களுக்கு நன்மை செய்வது என்பது ஒரு உயர்ந்த பண்பு, தலை சிறந்த பண்பு என்று சொல்வார்கள். இந்த தலை சிறந்த என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிலே தலை சிறந்த அறிவு எது, பண்பிலே தலை சிறந்த பண்பு எது, தொழிலிலே தலை சிறந்த தொழில் எது, உழவு தொழில். எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன, தலை சிறந்த தொழில் உழவு தொழில். அறிவு எத்தனையோ அறிவு இருக்கிறது, மற்றவர்கள் செய்த தீமையை பொறுத்து கொண்டு அவர்களுக்கு மீண்டும் நன்மை செய்து மிகப்பெரிய பண்பு அறிவிலும் அதே போல் அறிவு இருக்கிறது. அறிவு காதிலே பெறுகின்ற அறிவு இருக்கிறதே, மிகப்பெரிய அறிவு, மிகப்பெரிய தலை சிறந்த அறிவு காதிலே பெறுகின்றது, நேராக மூளைக்கு செல்லும். அப்படியே பதிய வைத்து மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்ல நம்ம வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அந்த செவி செல்வத்திற்கு, உயர்ந்த செல்வம் என்று திருவள்ளுவர் சொல்வார். இருக்கின்ற ஆற்றல்களிலே இருக்கின்ற வலிமைகளிலே சிறந்த வலிமை எது என்றால், சிறந்த ஆற்றல் எது என்றால், பெரியவர்களுடைய துணையை நாம் பெற்று அவர்கள் சொல்லுகின்ற வழியிலே நடந்து வாழ்ந்தால், அவர்கள் காட்டுகின்ற வழியிலே ஒழுகினால் நடந்தால் நமக்கு அதுவே வலிமை. நம்மை யாரும் வெல்ல முடியாது. அதுவே மிகப்பெரிய ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு நிகரான ஆற்றல் உலகத்தில் எதுவும் இல்லை. பெரியவர்களுடைய துணையை நாம் வைத்துக்கொண்டால் மிகப்பெரிய ஆற்றல். ஒரு அறிஞர் இருந்தார், நடந்து கொண்டே பாடுவார், ஆயிரக்கணக்கான பாடல்களை படுத்துக்கொண்டே பாடுவார், நடந்து கொண்டே பாடுவார். அப்படிப்பட்ட பெரிய புலவர் தண்டபாணியடிகளார் என்று பெயர், திருச்சிராப்புரம். அவர்களை தேடி நம்முடைய ராமலிங்கடிகளார் வள்ளல் பெருமான் அவரை தேடி போகிறார். ஏனென்றால் மிகப்பெரிய அறிஞர், அவருடைய துணை நமக்கு தேவை என்று ராமலிங்க சுவாமிகள் எவ்வளோ பெரிய, அவரும் எவ்வளவு பசியை போக்குகின்ற பணியை செய்தவர், மிகப்பெரிய வள்ளலார் என்று பெயர் பெற்றவர். அவர் அந்த திருச்சிராப்புரம் தண்டமான எடிகளாரை தேடிச் சென்று அவருடைய நட்பை பெற்றார், அந்த பெரியவருடைய துணையை பெற்றுக்கொண்டார். அதே போல வாசுப மாணிக்கம் என்று ஒரு பெரிய தமிழ் அறிஞர், அவர் என்ன செய்தார் தெரியுமா, வேளா ராஜமாணிக்கம் என்று ஒரு பெரிய செல்வந்தர்,
அவரும் தான் நல்ல தமிழ் அறிஞர், திருக்குறள் பற்றுடையவர். அவரை தேடி சென்று வாசுபமானிக்கனா தமிழ் அறிஞர், அரசமானிக்கனாரை அவருடைய இல்லம் தேடி சென்று இவரே சென்று அவருடைய துணையை பெற்றுக்கொள்கிறார். அவர் பெரியவர், அவருடைய துணை நமக்கு தேவை, அது பெரிய ஆற்றல், அது நமக்கு வலிமை தரும் என்று நினைத்து பழகுகிறார்கள். அப்படி நாமும் ஆட்சியாளர்களும் பெரியவர்களுடைய துணையை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பெரியவர்களை தேடி நாமே சென்று அவர்களுடைய துணையை பெற வேண்டும் என்று இந்த குரல் கூறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.